நடைபெற்ற ரஜினி மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு. மீடியாக்களிடம் ரஜினி சொன்னது இவைதான். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நீங்களும் கமலும் சேர்ந்து நிரப்புவீர்களா? அதற்கு நேரம் வரும்பொழுதுதான் பதில் தெரியும். 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. கூட்டத்தில் என்ன பேசினீர்கள்? கூட்டத்திற்குள் என்ன நடந்தது என்பது குறித்து இப்போது சொல்ல இயலாது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன பேசினீர்கள்? கூட்டம் எப்படி இருந்தது? மாவட்ட செயலாளர்களுடன் அது குறித்து தான் பேசினேன். கூட்டம் திருப்தியாக இருந்தது. அவர்களிடம் நிறைய கேள்விகள் இருந்தன. அதற்கெல்லாம் நான் பதிலளித்தேன். நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம். அவர்களுக்கெல்லாம் நிறைய திருப்தி. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் அவ்வளவு திருப்தி இல்லை, ஏமாற்றம்தான். அது என்னவென்று நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை. அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தான் நான் வந்து 1 ஆண்டுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்களை சந்தித்தேன். அவங்க வந்து நிறைய கேள்விகள் இருந்தது. அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் கொடுத்தேன். நிறைய விஷயங்களை நம்ம வந்து பரிமாறிக்கிட்டோம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி. நான் ஒரு விஷயத்தில் எனக்கு அவ்வளோ திருப்தி கிடையாது. எனக்கு ஏமாற்றம்தான். அது என்ன அப்படிங்கிறது நான் இப்போ சொல்ல விரும்பலை, நேரம் வரும்போது சொல்கிறேன். அமைப்புகளை சந்தித்து பேசுனீங்க, வேற கருத்துக்கள் தொடர்பாக அது என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? அதில் மெயினாக வந்து முக்கியமாக வந்து ரொம்ப இனிமையான சந்திப்பு. அவங்க முதல்ல முக்கியமாக வந்து ஒரு பிரச்சனை வந்து சகோதரத்துவம், அன்பு, அமைதி நாட்டில் வந்து நிலவணும். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் தயாராக இருக்கோம். நீங்களும் ஒரு துணியாக இருக்கணும்னு சொன்னாங்க. நான் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு துணியாக இருப்பேன். நீங்கள் வந்து இந்த சிஏல என்பிஆரில் எது என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குருமார்கள், அரசியல்வாதிகள் இல்லை, குருமார்கள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அவங்கக்கிட்ட, பிஎம் அவங்கக்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டெஃபினட் வாங்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி அது வந்து ஒரு நல்ல முறையாக இருக்கும். அவங்களும் வந்து அதை வந்து கேட்பாங்கன்னு சொல்லி நான் வந்து டெஃபினட் நினைப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நான் வந்து அதுக்கு உதவி செய்யறேன். அங்கே நம்ம உள்ளே பேசினதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, ஏமாற்றம் நீங்க சொன்னீங்க, அரசியல் ஏமாற்றமா? அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஏதாவது உங்களுக்கு ஏமாற்றமா? என்ன ஏமாற்றம்? எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏமாற்றம். அது நேரம் வரும்போது சொல்றேன். நன்றி. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ரசிகர்கள் அவங்க மன்ற ஆட்கள் சந்திச்சோம், திருப்தியா இருந்தது. ஒரு சில வருத்தங்கள் இருக்கு, அது என்னன்றது இப்ப சொல்ல முடியாது. இருக்கிறதே ஒரு 4 பேர் இருக்கீங்க. 4 கேள்வி நல்லா நறுக்கு நறுக்கு பொறுமையெல்லாம் ஜாலியா கேட்கலாம்.